गुरुवेशनम् ओम सदाशिव समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम श्रुति स्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ भद्रं कर्णेभिश्रुणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्टुवाहुंसस्तनूभिः व्यशेमदेवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृत्तश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्धतातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ पेज नंबर 12 मंत्रा नंबर 2.1.1 तदेतत् सत्यम् यता सुदीप्तात् पावकाद् विस्फुलिंगा सहस्रश प्रभवन्ते सरूपाः सहस्रशः प्रभवन्ते सरूपाः तदाक्षरात् विविधा सौम्यभावाः प्रजायन्ते तत्र चैवापि यन्ति இப்போ நம்ம வந்து மிடில் சாப்டர்ல இருக்கோம் இல்லையா, த்விதீய முண்டக. இப்ப இந்த மிடில் சாப்டர்ல தான் வந்து மெயின் டீச்சிங் ஆஃப் தி உபனிஷத் இருக்க போறது அப்படின்னு நாம பார்த்தோம். இன்ஃபேக்ட் வேதாந்தத்தோட மெயின் டீச்சிங் அப்படின்னே நாம சொல்லலாம். அப்போ முண்டக உபனிஷத் வந்து அந்த மெயின் டீச்சிங்க என்னன்னு சொல்றது, பராவித்யா அப்படின்னு சொல்றது இல்லையா. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேட்டரி டிசிப்ளின் அதாவது அபராவித்யா அப்படிங்கறத நாம பார்த்தோம். அதுலயும் அபராவித்யால கர்மயோகம் அண்ட் ஞான உபாசனா யோகம் வந்து ப்ரிப்பரேட்டரி டிசிப்ளின் அப்படின்னு நாம பார்த்தோம். அது ரெண்டுத்தையும் வந்து ஒருத்தர் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும், பண்ணி தான் பராவித்யாக்கு வரணும் அப்படின்னு நாம பார்த்தோம். அப்போ பராவித்யாவை தான் நம்ம வந்து பிரம்ம வித்யா, ஈஸ்வர வித்யா, அக்ஷர வித்யா, காரண வித்யா அப்படின்னு எல்லாம் இதையே நம்ம சொல்லலாம். பட் நம்ம இங்க ஸ்பெசிபிக்கா ஈஸ்வர வித்யா அப்படிங்கிற வார்த்தையை இப்போ எடுத்துக்கலாம். ஏன் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த நாலெட்ஜ் ஆஃப் காட், ஈஸ்வரா பத்தின விஷயம் தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஏன்னா இந்த செக்ஷன்ல தான் வந்து ஈஸ்வரானா யாரு அப்படிங்கறது வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படுறது. இப்ப இந்த உபனிஷத் வந்து என்ன பண்றது அப்படின்னா, ஈஸ்வராவ ரெண்டு விதமான டிஸ்கிரிப்ஷன் ஈஸ்வராக்கு கொடுக்கிறது. ஒன்னு வந்து தட்டஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பகவானை பத்தி அவருக்கு இருக்கிற இன்சிடென்டல் நேச்சரை வச்சு, டெம்பரரி நேச்சரை வச்சு பகவானை வந்து டிஸ்கிரைப் பண்றது, ரிலேட்டிவ் டெபினிஷன் அப்படின்னு அர்த்தம், தட்டஸ்த லட்சணம். இப்போ வேர்ல்ட வச்சு பகவானை நாம வந்து டிஃபைன் பண்றது வந்து தட்டஸ்த லட்சணம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வரூப லட்சணம்
ரெண்டாவது அப்படின்னா என்ன, பகவான அவரோட ஒரிஜினல் நேச்சரை வச்சு டிஸ்கிரைப் பண்றது, பகவானோட ஸ்வரூபம் வச்சு அவரை டிஸ்கிரைப் பண்றது. இப்ப இதுக்கு முன்னாடி மந்திரத்தில், அதாவது போன மந்திரத்தில், ஃபர்ஸ்ட் மந்திரத்தில் பகவானுடைய தட்டஸ்த லட்சணம் அதை பத்தி இந்த மந்திரமானது சொல்லிது. இப்போ ரெண்டாவது மந்திரம், இனிமே பார்க்க போற மந்திரம் வந்து ஸ்வரூப லட்சணம் பத்தி சொல்றது. அப்போ ஸ்வரூப லட்சணம்னா இன்ட்ரின்சிக் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்சிடென்டல் இன்ட்ரின்சிக் தட்டஸ்த ஸ்வரூப லட்சணாணி அப்படின்னு நாம அதை சொல்லலாம். இப்போ இந்த ஸ்வரூப லட்சணத்துல வந்து வேர்ல்ட் இல்லாம காட் பை ஹிம்செல்ஃப் அவருடைய ஸ்வரூபம் பத்தி டிஸ்கிரைப் பண்றது வந்து ஸ்வரூப லட்சணம். இப்ப தட்டஸ்த லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றது, ஈஸ்வராதா ஜகத் காரணம் இன்க்ளூடிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லையா. இப்ப கிரியேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா அது என்னது, அது வெறும் ப்ராடக்ட். அப்ப யாரு வந்து அந்த ப்ராடக்டோடைய காசு, ஈஸ்வரா பகவான் தான் வந்து காசு. வேர்ல்ட் எப்படிப்பட்டதா இருக்கு, ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்ட் அப்படின்னு சொன்ன உடனே, காஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ஃபோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி காஸ் அண்ட் ஃபோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா. அந்த நாலு ஃபீச்சர், காரணத்தோடைய நாலு ஃபீச்சர், காரியத்தோட நாலு ஃபீச்சர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதை வந்து இப்ப நாம மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். என்னெல்லாம் அந்த ஃபோர் ஃபீச்சர்ஸ், இப்ப காரணத்தோடைய ஃபோர் ஃபீச்சர்ஸ் வந்து கோல்டு எக்ஸாம்பிள் வச்சு நாம இப்போ மறுபடியும் பார்க்கலாம். கோல்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஏகம் இல்லையா, கோல்டு இஸ் ஒன் ஏகம். ரெண்டாவது என்னது, கோல்டு தான் சாரஹா எசன்ஸ் இல்லையா. எல்லா ஆர்னமெண்ட்ஸோடைய கண்டென்ட்டும் என்னது, கோல்டு தான். கோல்டு தான் வந்து எசன்ஸ் சாரஹா. மூணாவது கோல்டு வந்து நித்தியம். அப்போ ஆர்னமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியும் கோல்டு இருந்தது, ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும் பொழுதும் கோல்டு இருக்கு, ஆர்னமெண்ட்ஸ் நாம மெல்ட் பண்ணினாலும் கோல்டு ஆனது இருக்கும் இல்லையா. அப்ப வந்து எப்பயுமே கோல்டு இருந்துட்டே இருக்கு, கோல்டு எக்ஸிஸ்ட் நித்யா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியும் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ கோல்டு வந்து எதையும் சார்ந்து இல்லை, எதையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்ப மெல்ட் ஆனதுக்கு அப்புறமும் கோல்டு வந்து கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப கோல்டுக்கு வந்து இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அது எதையுமே வந்து ஆர்னமெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி கோல்டு இல்லை. அதனால என்ன சொல்றோம், கோல்ட வந்து சத்தியம் அப்படின்னு சொல்றோம். இதே காரியத்துடைய நாலு ஃபீச்சர் என்ன, இப்ப எது காரியம் இந்த எக்ஸாம்பிள்ல, நகைகள் ஆர்னமெண்ட்ஸ் தான் வந்து காரியம். அப்ப ஆர்னமெண்ட்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு, அநேகம், எவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம கோல்டுல இருந்து பண்ணலாம். அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் அசாரஹா அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு கண்டென்ட் கிடையாது இல்லையா. இப்ப ஆர்னமெண்ட்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் யாரோடது, கோல்டோடது. ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கறதுக்கு தனக்கே தனக்கு எசன்ஸ் கிடையாது, கண்டென்ட் கிடையாது. அப்படின்னா அது ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, வெறும் நேம் அண்ட் ஃபார்ம், நாம அண்ட் ரூப. அதனால என்ன சொல்றோம், ஆர்னமெண்ட்ஸ் அசாரஹா அப்படின்னு சொல்றோம். மூணாவது என்னது, ஆர்னமெண்ட்ஸ் அநித்தியம். ஏன், ஆர்னமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அதை நாம மெல்ட் கூட பண்ணிடலாம், ஆர்னமெண்ட்ஸ் இல்லாமலும் போயிடும் இல்லையா, மாடிஃபிகேஷனுக்கு அது உட்பட்டது, அதனால அது வந்து அநித்தியம். ஃபோர்த் என்னது, ஆர்னமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்னமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இப்போ ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும் பொழுதும், ஆர்னமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமும் அது இருக்கிற பொழுது எப்படி இருக்கு, கோல்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, கோல்டை சார்ந்து இருக்கு. அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் ஆர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, அதனால அது டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் அதுக்கு இருக்கு, அதனால ஆர்னமெண்ட் வந்து அசத்தியம்.
இப்ப இப்படியே கோல்டோட ஃபீச்சர்ஸ் நாம பகவானுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்ப பகவான் ஏக சார நித்திய சத்தியம், எனக்கு வந்து இது ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ESNS இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல எழுதும் போது ஏகம் EKAM எழுதுவோம் இல்லையா, அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் த ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ESNS அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதுல என்ன தெரியுது, பகவான் மட்டும்தான் ஸ்டேபிள் நிலையானவர். அப்போ பகவான் மட்டுமே சோர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அவரை மட்டுமே நாம பிடிச்சுக்கணும். இப்ப பகவானை மறந்துட்டோம் அப்படின்னு நாம சொன்னாதான் நம்மளுக்கு லைஃப்ல எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ஏற்படுறது. அப்ப பகவானை மறக்காம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, மறந்துட்டாதான் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த பௌராணிக்கர்கள் தெரியும் இல்லையா, அந்த புராண கதையெல்லாம் சொல்றவா இருக்கால, அவ வந்து பகவானை வந்து புடிச்சுட்டோம்னா எப்படி நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா. என்ன எக்ஸாம்பிள்னா, அந்த காலத்துல வந்து மாவு அரைப்பால, நாட் தட் ஒரல், யந்திரம் இருந்தது இல்ல, அந்த யந்திரம் எப்படி இருக்கும், கீழே வந்து ஒரு கல் இருக்கும், மேல இன்னொரு கல் இருக்கும், பேஸ் கல் ஒன்னு இருக்கும், அதுக்கு மேல இன்னொரு கல் இருக்கும், நடுவுல வந்து ஒரு பெக் இருக்கும், அதை வந்து சுத்தறதுக்கு இல்லையா. இப்ப மேல இருக்கிற கல் வந்து ரொட்டேட் ஆகும், இப்ப இந்த கிரெயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து அரிசியை வந்து மாவாக்கணும்னா அந்த அரிசி அது உள்ள போட்டோம்னா இப்படி நம்ம அதை ரொட்டேட் பண்ணினோம்னா அரிசி வந்து மாவா ஆயிடும். சரி, நம்ம வந்து அரிசி மாவெல்லாம் எடுக்கும் பொழுது பார்த்தா சில அரிசி மட்டும் மாவாகாம அப்படியே இருக்கும், முழுசா அப்படியே இருக்கும். எப்படி அது மட்டும் தப்பிச்சுது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் வந்து எங்க போய் விழுந்திருக்கும், அந்த சென்ட்ரல் பெக் இருக்கு இல்லையா, அந்த நிலையான பெக், அது ஆடாம இருக்கே அந்த பெக்கோட காலடியில போய் அது வந்து விழுந்திருக்குமா, அதனால அது என்னாச்சு பவுடர் ஆகிறதுல இருந்து அது வந்து தப்பிச்சுதான். அப்ப அதுல நம்ம என்ன பண்ணணும், அந்த நிலையான பகவான நம்ம வந்து சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பவுடர் ஆகிறதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் வந்து இந்த பௌராணிகாஸ் வந்து சொல்றா. அப்போ அந்த பகவான் தான் நம்ம வந்து ESNS பகவான் அப்படின்னு சொல்றோம், ஏக சார நித்ய சத்தியம், அததான் அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். அப்போ இந்த வேர்ல்ட் அப்படிங்கறது வந்து ரிலையபிள் கிடையாது, பகவான் மட்டும்தான் ரிலையபிள். அப்போ பகவான் மட்டும்தான் ரிலையபிள் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போறவே போறாது, பகவான் மட்டும் நிலையானவர் அவரை நம்ம புடிச்சுக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா போறாது, அதுக்கு ஈக்குவலண்டா என்னவும் நம்மளுக்கு தெரியணும், வேர்ல்டு நாட் ரிலையபிள் அப்படிங்கறது பேரலா நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் வந்து வேர்ல்டு வந்து நாட் ரிலையபிள் அப்படிங்கிற மெடிடேஷன் தான் நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும், ஏன்னா அதுல தானே போய் போய் நம்ம விழறோம் இல்லையா, அதனால இந்த ஆப்போசிட் ஃபீச்சர்ஸையும் வந்து நாம யோசிச்சு பார்க்கணும். அப்ப வேர்ல்டு எப்படிப்பட்டதா இருக்கு, இப்ப பகவான் ஏகசார நித்திய சத்தியம் அப்படின்னா வேர்ல்டு எப்படிப்பட்டதா இருக்கு, அநேக அசார அநித்திய அசத்தியம் அப்படி இருக்கு இல்லையா. ஏன்னா வந்து வேர்ல்டு அப்படிங்கறது வந்து அதுக்கு ஒரு கண்டென்ட் கிடையாது, அசார வேர்ல்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு, என்ன சாரம் இருக்கு, என்ன எசன்ஸ் இருக்கு, எதுவுமே கிடையாது. அது எப்படி இருக்கு, வேர்ல்டு அப்படிங்கறது வந்து ஜஸ்ட் டிஃபரண்ட் நாம அண்ட் ரூப தான் வந்து வேர்ல்டு அப்படின்னு நாம சொல்றோம். அந்த வேர்ல்டுல இருக்கிற எல் எடுத்துட்டா என்ன இருக்கும், வேர்ல்டு, அது மட்டும்தான் வேர்ல்டு, வேற ஒண்ணுமே கிடையாது இந்த வேர்ல்டுல. அப்புறம் எப்படிப்பட்டதா இருக்கு, அநித்தியமா இருக்கு, ஏன்னா கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகின்றே இருக்கு இல்லையா. இப்ப வந்து நம்மளுக்கே வந்து நேத்துக்கு இருக்கிற உடம்பு இன்னைக்கு கிடையாது, நிறைய செல்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கும், நிறைய செல்ஸ் வந்து செத்து போயிருக்கும் இல்லையா, சோ நேத்துக்கு இருந்த உடம்பு இன்னைக்கு இருக்காது. இப்ப பிசிக்கலா நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, வேர்ல்டுலயும் பார்த்தா நிறைய விதமான சேஞ்சஸ் கான்ஸ்டன்டா வந்து இந்த வேர்ல்டானது சேஞ்ச் ஆகின்றே இருக்கு, மாறிண்டே இருக்கிறதுனால அது நித்தியம் கிடையாது. அதனால வேர்ல்டு எப்படிப்பட்டதா இருக்கு, அநித்தியம். அப்புறம் அததான் வந்து கிருஷ்ணர் வந்து சொன்னார் இல்லையா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. ஆகமா பாயினோ, வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு எது, இந்த வேர்ல்டு. அப்ப அது வருது அப்படின்னு பாக்கிறதுக்குள்ளவே என்ன ஆயிடுறது, போயிடுறது இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த வேர்ல்டு வந்து அநித்தியமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த வேர்ல்ட நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா யூஸ் பண்ணணும், ஆனா அது மேல நாம இமோஷனல் டிபெண்டன்ஸ் ஒரு நாளும் வச்சுக்க கூடாது. இப்போ இமோஷனல் சப்போர்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும், நம்ம
இஎஸ்என்எஸ் பகவான் கிட்ட நாம லீன் பண்ணிக்கணும். அப்ப வேர்ல்ட் வந்து அசத்தியம். ஏன் வேர்ல்ட் அசத்தியம்? அதுக்கே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அது டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டது இல்லையா. அப்போ பகவான் வந்து ஏகசார நித்திய சத்தியம், அநேக அசார அநித்திய அசத்தியம் வந்து இந்த பிரபஞ்சம். இப்ப இதுதான் வந்து இந்த செக்ஷனுடைய சென்ட்ரல் மெசேஜ். அப்போ உபனிஷத் வந்து எப்படி இந்த பகவான் கிட்டே இருந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஆனது வந்திருக்கு அப்படிங்கறத இலாபரேட் பண்ண போறது இந்த செக்ஷன்ல. அப்போ பகவான் அப்படிங்கிற காரணம் கிட்ட இருந்து இந்த நாம ரூப பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. பகவான்ல இந்த நாம ரூப பிரபஞ்சமானது பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு, அவ்வக்த ரூபத்துல ஆல்ரெடி இருக்கு. அப்போ ஏன்னா பை லா எது ஒன்று இருக்கோ அதுதான் தோற்றத்திற்கு வர முடியும், இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளால கொண்டு வர முடியாது இல்லையா. அப்போ எல்லா நாம ரூபமும் பொட்டன்ஷியலா இருக்கணும், அப்பதான் அதனால வெளியில வர முடியும் இல்லையா. அப்போ இப்ப நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ல அந்த லம்ப் ஆஃப் கோல்டு, அதுல எல்லா விதமான ஷேப்பும் எப்படி இருக்கு, அது உள்ள பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல அந்த லம்ப் ஆஃப் கோல்டுல இருக்கு. அப்ப எல்லா விதமான நாம ரூபமும் இந்த பகவான்ல பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். அது வெளி தோற்றத்திற்கு வராத அவ்யக்த ரூபம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் தான் என்னது, மாயா. அப்போ மாயானா என்னது, வெளி தோற்றத்திற்கு வராத நாம ரூபம் அப்படின்னு அர்த்தம். அவ்யாக்கிருத நாம ரூபம் மாயா. இந்த மாயா இன்க்ளூடிங் பகவான் தான் கிரியேஷனுக்கு முன்னாடி இருந்தது. அப்ப கிரியேஷன் போது மாயாலேருந்து, அதாவது அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்லேருந்து நிறைய சேத்தன அண்ட் அச்சேத்தன வஸ்து மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லிது உபனிஷத்து. எப்படி வந்து ஒரு பெரிய தீலிருந்து நிறைய ஸ்பார்க்ஸ் வந்து தோன்றுகிறதோ அதே மாதிரி இந்த பிரம்மன் பிளஸ் மாயா கிட்ட இருந்து இந்த அன்மேனிஃபெஸ்டட் நேம் அண்ட் ஃபார்ம் என்னாச்சு, கிரியேஷன் போது மேனிஃபெஸ்ட் நேம் அண்ட் ஃபார்மா தோற்றம் அளிக்கிறது. அப்போ இந்த மந்திரத்துல வந்து தட்டஸ்த லட்சணம் ஆஃப் பகவான் வந்து சொல்லப்பட்டது, அதாவது இன்சிடென்டல் நேச்சர் ஆஃப் பகவான். இப்போ பகவானை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பகவானுடைய டெம்பரரி நேச்சரை பயன்படுத்தி பகவானை வந்து டிஸ்கிரைப் பண்றோம், அதுதான் வந்து தட்டஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு நிறைய ஐடென்டிக்கல் ஹவுசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப யூஎஸ்ல எல்லாம் போனா ஒரே மாதிரி இருக்கும்ல வீடு, டிஃபரெண்ட் நம்பர் மாதிரி இருக்காது, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்காது. அப்ப வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து நான் வந்து ஒரு வீட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், நம்பர் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியல, தூரத்துல இருந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அப்ப நான் வந்து எப்படி ஐடென்டிக்கலா இருக்கிற வீட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன். அப்ப திடீர்னு வந்து ஒரு காக்கா அந்த வீட்டு மேல வந்து உட்காருது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அதோ பார் அந்த காக்கா உட்கார்ந்து இருக்கிற வீடு தான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய வீடு அப்படின்னு நான் வந்து அதை காமிச்சு கொடுக்கறேன். இப்ப நான் பார்க்க வேண்டியது காக்காவா அந்த வீட்டையா, என்னோட எய்ம் என்ன, வீட தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட எய்ம். அப்ப அந்த காக்கா வந்து அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்குமா, இருக்கும் போயிடும் இல்லையா. அப்ப அது இன்சிடென்டல், அந்த நேரத்துல அந்த வீட்டு மேல இருக்கிற காக்கா என்னது, இன்சிடென்டல் நேச்சர். அதை வச்சு நான் வந்து தோப்பாரு உனக்கு, ஏன்னா அந்த வீடு உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாத விஷயத்த உனக்கு தெரியற விஷயம் மூலமா சொல்லித்தரது வந்து தட்டஸ்த லட்சணம். அது மாதிரி உபனிஷத் என்ன சொல்றது, ஜெகத் காரணம் பிரம்ம. இந்த ஜெகத் தெரியறதா நம்மளுக்கு, பிரம்மன் தெரியல. அதனால இந்த நீ பாத்துட்டு இருக்கே இந்த ஜெகத்து, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கே இந்த ஜெகத், இதற்கு காரணம் பிரம்மன் அப்படின்னு நம்மளுக்கு பிரம்மனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது உபனிஷத். அதுதான் நம்ம தட்டஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஜெகத் வந்து எப்படிப்பட்டது, டெம்பரரி இன்சிடென்டல் நேச்சர் ஆஃப் பகவான். அப்போ நம்மளோட எய்ம் வந்து என்னது, பிரம்மனை புரிஞ்சுக்கிறது. இப்ப ஸ்வரூப லட்சணம் அப்படிங்கிறது என்னது, ஸ்வரூப லட்சணம் அப்படிங்கிறது பகவானுடைய ரியல் நேச்சர், ஒரிஜினல் நேச்சர் ஆஃப் பகவான், இன்ட்ரென்சிக் நேச்சர் ஆஃப் பகவானை பத்தி சொல்றது வந்து ஸ்வரூப லட்சணம். இந்த ஸ்வரூப லட்சணம் பத்தி உபனிஷத் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கா இல்ல, சொன்னது இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பகவானுடைய ஸ்வரூப லட்சணம் முண்டக்க உபனிஷத்துல படிக்க போறோமா இல்ல ஏற்கனவே பாத்திருக்கோமா,
ஏற்கனவே பாத்திருக்கோமா? எங்க ஏற்கனவே பாத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் முண்டகால ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல சிக்ஸ்த் மந்திரத்துல பாத்திருக்கோம். 1.1.6 அது வந்து ஸ்வரூப லட்சணம். என்னன்னு பார்த்தோம், எத்ததத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத்வயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. அப்படி யாரு தெரிஞ்சுக்கிறாளோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அதுதான் வந்து ஸ்வரூப லட்சணம் ஆஃப் பகவான். இது வந்து ஒரிஜினல் நேச்சருடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ அதே மாதிரி இன்னொரு மந்திரத்தை உபனிஷத் வந்து நம்மளுக்கு இந்த சாப்டர்ல சொல்றது. அந்த என்ன மந்திரம் அப்படின்னு படிச்சுட்டு அந்த மந்திரத்துடைய மீனிங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 12 மந்த்ரா 2.1.2 திவ்யோ ஹ்யமூர்த புருஷஹ சபாஹ்யாப்யந்தரோ ஹ்யஜஹ அப்ராணோ ஹ்யமனா சுப்ரஹ ஹ்யக்ஷராத் பரத பரஹ பகவானுடைய ஒரிஜினல் நேச்சர் அப்படின்னு பேசும் பொழுது ஜெனரலா உபனிஷத் வந்து நாலு ஸ்வரூபம் வந்து நம்மளுக்கு சொல்லும். அதாவது பகவானுடைய ஒரிஜினல் பை ஹிம்செல்ஃப் அவருடைய டெபினிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உபனிஷத் வந்து அவருடைய நாலு ஸ்வரூபம் பத்தி நம்மளுக்கு சொல்றது. என்னெல்லாம் அந்த நாலு ஸ்வரூபம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். சத் சித் ஆனந்த அனந்த நாலு ஸ்வரூபம். சத் சித் ஆனந்த அனந்த. இப்ப சத் அப்படின்னா என்னன்னு பார்த்தா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த ஈஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பியோர் ஈஸ்னஸ் தான் வந்து சத். சித் அப்படின்னா பியோர் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து சித். இப்ப சித் கிம் என்ன பார்த்திருக்கோம், ஞான ஸ்வரூபா அப்படின்னு பாத்திருக்கோம் இல்லையா, எங்க பாத்திருக்கோம், தத்துவபோதத்துல பாத்திருக்கோம். அப்புறம் மூணாவது ஆனந்த, ஆனந்தனா பியோர் ஹாப்பினஸ். நாலாவது அனந்த இன்ஃபினிட் அப்படின்னு அர்த்தம், லிமிட்லெஸ். லிமிட்லெஸ் தான் லிமிட்டேஷனே இல்லாத, வரையறைக்கு உட்படாத, பவுண்டரியே இல்லாத அப்படின்னு அர்த்தம். இப்ப சச்சித் ஆனந்த அனந்த ஸ்வரூபம் அதுதான் வந்து ஸ்வரூப லட்சணம் ஆஃப் பகவான். இப்ப நாம வந்து இந்த நாலுல நம்ம ஒரே ஒரு ஸ்வரூபத்தை மட்டும் எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். என்ன ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம். சித் ஸ்வரூபம்னா என்னதுன்னு பார்த்தோம், கான்சியஸ்னஸ், பியோர் கான்சியஸ்னஸ். அப்ப பகவான் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கார், ஹீஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் பியோர் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கான்சியஸ்னஸ் அப்படின்னா ஞானஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா என்னது, அவேர்னஸ் பிரின்சிபல். எல்லாத்தையும் எது தெரிஞ்சுக்கிறது, அந்த அவேர்னஸ் பிரின்சிபல தான் நம்ம வந்து சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் இருக்கேன், நான் இருக்கிறதும் எனக்கு தெரியறது, என்னை சுத்தி என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறதும் எனக்கு தெரியறது இல்லையா. இப்ப என்னை பத்தியும் எனக்கு அவேர்னஸ் இருக்கு, என்னோட சரௌண்டிங் பத்தியும் எனக்கு அவேர்னஸ் இருக்கு. அப்ப அந்த அவேர்னஸ் பிரின்சிபல தான் நம்ம வந்து சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். பட் ஜென்ரலா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், அந்த சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்த என்னோட பாடியோட ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டுருவேன். பட் வேதாந்தம் என்ன சொல்றது, கான்சியஸ்னஸ் அப்படின்னா ஃபைவ் ஃபீச்சர்ஸ் ஞாபகம் இருக்கா, கீதால படிச்சது ஞாபகம் இல்லைனா இப்ப நம்ம திருப்பி ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ நாலு ஸ்வரூபம்னு சொல்றேன், அஞ்சு ஃபீச்சர்னு சொல்றேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னா இந்த வேதாந்தத்துக்கு வந்தா என்ன பண்றது, என்ன வேதாளத்துக்கு வாக்கப்பட்டா முருங்க மரம் ஏறிதான் ஆகணும்ல, அதே மாதிரி உபனிஷத் கிளாஸ்க்கு வந்துட்டா கொஞ்சம் மூளைய வந்து லைட்டா இப்படி இப்படி ஷேக் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த அஞ்சு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்சியஸ்னஸ் வந்து நம்மளோட பாடியோட ஒரு பார்ட்டோ ப்ராப்பர்ட்டியோ ப்ராடக்டோ கிடையாது. ஞாபகம் வந்த மாதிரி இருக்கா, இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மூன் லைட்
ஓகேவா, சந்திரயான் இல்லையா, மூன் லைட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ மூனோட பார்ட்டோ ப்ராப்பர்ட்டியோ ப்ராடக்டோ இந்த மூன் லைட் கிடையாது, கரெக்டா? மூன் லைட் இருக்குல்ல, அது வந்து மூனோட பார்ட் கிடையாது. மூன் கிட்டே இருந்தே அந்த லைட் வருதா, அதனோட ப்ராப்பர்ட்டியா, அதுவும் கிடையாது. அதனோட ப்ராடக்டா, அதுவும் கிடையாது இல்லையா. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ கான்சியஸ்னஸ் எப்படிப்பட்டதா இருக்கு, நம்மளோட பாடியுடைய பார்ட் கிடையாது, ப்ராப்பர்ட்டி கிடையாது, ப்ராடக்ட்டும் கிடையாது. செகண்ட் பாயிண்ட், கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல். சைத்தன்யம் எப்படிப்பட்டது, இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல், எதையும் டிபெண்ட் பண்ணி அது இல்ல. அது என்ன பண்றது, அந்த இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல் என்னோட பாடிய பர்வேட் பண்றது இல்லையா, பாடிய பர்வேட் பண்ணி என்னோட பாடிக்கு அந்த சேத்தன தத்துவத்தை கொடுக்கறது, சென்சியன்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு மயமா என்னோட பாடியை எது ஆக்குறது அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ் தான். இப்ப நான் வந்து எனக்கு என்னோட சுத்தி இருக்கெல்லாம் எனக்கு தெரியறது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, எப்படி எனக்கு அது தெரியறது, ஏன்னா இந்த சைத்தன்ய பிரின்சிபல் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் எனக்குள்ள இருக்கிறதுனால அதை வந்து என்னால உணர முடியறது. அப்போ அது என்ன பண்றது, என்னோட பாடியை பர்வேட் பண்ணி என்னோட பாடியை வந்து என்லிவன் பண்றது, அது வந்து எனக்கு சென்சியன்சி கொடுக்கறது. அதனாலதான் அது சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மூன் லைட் அப்படிங்கறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல் இல்லையா, மூன் மேல லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இப்போ மூன் லைட் மூன் மேல இருக்கும், ஆனா மூன் லைட் மூனோடது கிடையாது, கரெக்டா? கரெக்டா இல்லையா? மூன் லைட் இஸ் ஆன் த மூன், பட் மூன் லைட் இஸ் நாட் ஆஃப் த மூன், கரெக்டா? மூன் லைட் மூனோடது கிடையாது இல்லையா. அப்போ கான்சியஸ்னஸ் இஸ் இன் த பாடி, பட் கான்சியஸ்னஸ் பாடியோடது கிடையாது, ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல். மூணாவது, கான்சியஸ்னஸ் அப்படிங்கறதுக்கு பவுண்டரி கிடையாது. இப்ப வந்து என்னோட பாடியில பர்வேட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்னோட பாடிய பர்வேட் ஆகிறதோட நின்றுடுமா அப்படின்னா, என்னோட பாடியோட பவுண்டரியை தாண்டியும் கான்சியஸ்னஸ் இருக்கு, எல்லாரோட பாடிஸ்லயும் அது பர்வேட் ஆகிறது. இன்ஃபேக்ட் ரெண்டு பாடிக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்லயும் கான்சியஸ்னஸ் பர்வேட் ஆகிறது. இப்ப அதனாலதான் வந்து சித் அம்பரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சித் அம்பரம்னா என்னது, சிதம்பரம். சிதம்பரம் நடராஜர், நடராஜர் எங்க இருக்காருன்னா என்ன சொல்றோம், சிதம்பரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆக்சுவலி அம்பரம் அப்படின்னா ஆகாஷா அப்படின்னு அர்த்தம். சித் அம்பரம்னா சித் ஆகாஷா, சித் ஆகாஷகனா ஸ்பேஸ் லைக் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப நடராஜரை ஒரு இடத்துல லொகேட் பண்ணக்கூடாது. நடராஜர்ங்கிறவர் எதை ரெப்ரசென்ட் பண்றார், கான்சியஸ்னஸ் ரெப்ரசென்ட் பண்றார். இந்த ஸ்பேஸ் மாதிரி ஹி இஸ் ஆல் பர்வேடிங், அதை ரெப்ரசென்ட் பண்றார். அப்போ ஸ்பேஸ் வந்து பவுண்டரியே கிடையாது ஸ்பேஸ்க்கு, கரெக்டா? அதே மாதிரி சைத்தன்யத்துக்கு நோ லிமிடேஷன், ஸ்பேஸ் வைஸ் நாட் லிமிடெட். இது வந்து மூணாவது ஃபீச்சர். நாலாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடியில பர்வேட் ஆகிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த பாடி வந்து டெத் ஆயிடுது, இந்த பாடி டிராப் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் கான்சியஸ்னஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அப்ப இந்த பாடி போனதுக்கு அப்புறமும் கான்சியஸ்னஸ் இருக்கும். மூன் போனாலும் மூன் லைட் இருக்கும் இல்லையா, ஆனா அதுக்கு வேற பேர் கொடுப்போம் அவ்வளவுதான். அதனோட ஒரிஜினல் பேரை கொடுப்போம். என்னது ஒரிஜினல் பேரு, மூன் லைட் ஒரிஜினல் சன் லைட் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து நான் கூப்பிடுவேன். அப்ப இந்த பாடியான என்க்ளோசருக்குள்ள இருக்கிறதுனால அந்த சைத்தன்யத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா என்க்ளோஸ்ட் கான்சியஸ்னஸ் நம்ம வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த என்க்ளோசர் போயிடுத்து அப்படின்னா அதுக்கு பரமாத்மா அப்படின்னு நான் பேர் கொடுப்பேன். என்ன பட், ஏன்னா கான்சியஸ்னஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் த பாடி கோஸ். அப்ப பிரளயம் போதும் கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப டைம் அண்ட் ஸ்பேஸ் ரிசால்வ் ஆகும் பொழுதும் கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். அப்ப டைம் வைஸும் வந்து அதுக்கு லிமிடேஷன் கிடையாது. அப்ப சைத்தன்யம் சர்வகதா, சைத்தன்யம் நித்யா. தேர்ட் பாயிண்ட் வந்து சர்வகதா, ஃபோர்த் பாயிண்ட் வந்து நித்யா.
ஃபைனல் ஃபீச்சர் என்ன, அஞ்சாவது பாடி, அஞ்சாவது ஃபீச்சர் வந்துடுது. இந்த பியூர் கான்சியஸ்னஸ் வந்து இந்த பாடி போனாலும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ வேர்ல்டு போனா கூட, இந்த ஜெகத் போனா கூட கான்சியஸ்னஸ் இருக்கும், ஆனா என்ன ஆகும் அப்படின்னா டிரான்சாக்ஷனுக்கு அது அவைலபிளா இருக்காது. ஏன்னா இப்ப டிரான்சாக்ஷன் அப்படின்னு நடக்கணும்னா டைம் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும், டுவாலிட்டி இருக்கணும் இல்லையா, மீடியம் ஆனது இருக்கணும். அது வந்து இல்லாத காரணத்தினால டிரான்சாக்ஷனா இந்த கான்சியஸ்னஸ்னால எந்த வித கான்சியஸ்னஸ் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னால என்ன தேவைப்படுறது, மீடியம் தேவைப்படுகிறது. டிரான்சாக்ஷன்லெஸ்ஸா அது இருக்கும். அப்ப இந்த அவ்வகாரிய வியவகாரியனா டிரான்சாக்ஷன், அவ்வகாரியனா டிரான்சாக்ஷன் இல்லாத நித்திய சர்வகத சேத்தன வஸ்து சைத்தன்யம் தான் வந்து பகவானுடைய ஒரிஜினல் நேச்சர், ட்ரூ நேச்சர். இதோட அவ்வியாக்கிருத, அவ்வியாக்கிருத்தனா என்னன்னு பார்த்தோம், அன்மேனிஃபெஸ்ட் நேம் அண்ட் ஃபார்ம், மாயா அப்படின்னு பார்த்தோம். அவ்வியாக்கிருத்த அப்படின்னா அன்மேனிஃபெஸ்டட் அப்படின்னு அர்த்தம், வெளி தோற்றத்திற்கு வராத அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பகவான் இருக்கார் இல்லையா, இதோட வந்து மாயாவும் வந்து ஹெல்ப் பண்றது எதுக்கு, கிரியேஷன் வரத்துக்கு. அப்போ பகவான் பியூர் கான்சியஸ்னஸ் கால்ட் பிரம்மன். இப்ப இந்த அன்மேனிஃபெஸ்ட் நாம ரூபாக்கு பேரு மாயா. இந்த பியூர் கான்சியஸ்னஸ் பிரம்மன் அண்ட் இந்த அன்மேனிஃபெஸ்ட் நாம ரூப மாயா சேர்ந்துதான் இந்த யூனிவர்ஸுக்கு காரணமா இருக்கு. இதுதான் வந்து செவன்த் சாப்டர்ல நம்ம பார்த்தோம். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வயே பிரபத்யந்தே மாயா மே தாம் தரந்தி ச அப்படின்னு பார்த்தோம். இப்போ பகவான் வந்து என்னுடைய மாயா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணினார் அந்த இடத்துல. இப்போ என்ன ஆயிடுறது, அன்பார்ச்சுனேட்லி நம்ம எல்லாரும் வந்து எதுல ரொம்ப ஃபோக்கஸ் போடுறோம், மாயால தான் நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் நேச்சுரலா போயிடுறது. அதனால வி கெட் காட் இன் மாயா. இப்ப எப்படி வந்து சீதா தேவி என்ன பண்ணினா, மான் மேல ஆசைப்பட்டு ராமாவை மிஸ் பண்ணிட்டா இல்லையா. அப்போ இந்த மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, பகவான் தான் வந்து பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கறத சொல்றது. திவ்யோ அப்படின்னு சொல்றது இல்லையா, அப்ப திவ்யா அப்படின்னா காரண ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம், சைத்தன்ய ஸ்வரூபா அப்படின்னு அர்த்தம், சித் ஸ்வரூபா. அது சித் ஸ்வரூபாக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம். இப்ப நம்ம பார்த்தது என்னது, கான்சியஸ்னஸ் இல்லையா, சித் அவேர்னஸ் பிரின்சிபல், அது ஜட தத்துவம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் நாட் மேட்டர் பிரின்சிபல், ஆனா அது வந்து கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், சேத்தன தத்துவம். அதனால அது எப்படிப்பட்டதா இருக்கு, அமூர்த்தகா, மூர்த்தகான ஃபார்மோட அப்படின்னு அர்த்தம், அமூர்த்தகான ஃபார்ம்லெஸ். இப்ப எப்படி வந்து ஆகாசம் ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கோ அது மாதிரி பியூர் கான்சியஸ்னஸ் ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு. ஏன்னா இப்ப ஆகாசம்னா நம்மளால கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும் இல்லையா, அதனால அப்படி சொல்றது. இப்ப ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிறதுனால பகவான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலே நம்மளால ரெக்கக்னைஸ் பண்றது வந்து வெரி டிஃபிகல்ட் இல்லையா. இன்னும் வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் ஸ்பேஸோடைய நேச்சரையே வந்து இன்னும் எப்படி அப்படின்னு தேடிட்டு இருக்கான். அப்ப ஆகாஷவத் ஆத்மா அப்படின்னு சொன்னோம்னா ஆகாசமே எனக்கு இன்னும் வந்து சரியா ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஆகாசம் போல இருக்கிற ஆத்மா அப்படின்னா அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனாலதான் வந்து சாஸ்திரம் என்ன பண்றது, நீ வந்து ஃபர்ஸ்டே வந்து பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றது இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு நீ வந்து நம்பு, அந்த ஃபேத் வந்து இருந்தா போரும் அப்படின்னு சொல்றது. அப்போ பகவான் மேல நம்பிக்கை வச்சு அந்த பக்தன் வந்து வழிபடும் பொழுது என்ன பண்றான், அந்த பகவானே வந்து தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பகவானுக்கு ஆசைய கிரியேட் பண்ணிடுவார், அவரை பத்தி வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு பக்தன் வந்து சொல்றான், பகவான் மேல அவனுக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை இருக்கு, ஆனா அவன் எப்படி சொல்றான் அப்படின்னா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது பட் ஐ ஹாவ் ஃபுல் ஃபேத் இன் யூ அப்படின்னு சொல்லி, தவ தத்துவம் ந ஜானாமி கீதிருஷோசி மகேஸ்வரஹா யாதிருஷோசி மகாதேவ தாதிருஷாய நமோ நமஹா அப்படின்னு சொல்றான். இப்ப நான் வந்து உன்னை பூஜை பண்றேன், உன்னை வர்ஷிப் பண்றேன், பட் உன்னை பத்தி எனக்கு
எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ யாதிருஷோ மகாதேவ, நீ எந்த ஃபார்ம்ல இருக்கியோ தாதிருஷோ நமோ நம, அந்த ஃபார்ம்லயே நான் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்றேன், உன்னை நான் வர்ஷிப் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவை, ஃபெய்த் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து ஃபெய்த் வேணும், ஸ்கிரிப்சரால வந்து டைரக்டா முதல்லயே வந்து இதை வந்து சொல்லிக் கொடுத்துட முடியாதா அப்படின்னா, ஸ்கிரிப்சர்ஸால சொல்லிக் கொடுக்க முடியும், பட் ஆர் வி ரெடி டு கிராஸ்ப் தி டீச்சிங், அதுதான் வந்து அங்க ப்ராப்ளமா இருக்கு இல்லையா. ஏன்னா நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முடியல, வி ஆர் நாட் ரெடி டு காம்ப்ரிஹெண்ட். அதனால அந்த சட்டில் அப்டிராக்ட் விஷயத்தை வந்து கிராஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுறது, சட்டில் மைண்ட் தேவைப்படுறது, சூக்ஷ்ம புத்தி சூக்ஷ்ம மைண்ட் வந்து அதுக்கு தேவைப்படுறது. அதனால வந்து ஃபெய்த் பேஸ்ட் பூஜா வந்து இனிஷியலா எல்லாருமே வந்து பண்றோம், அதுக்குதான் அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அது பண்ண பண்ண பகவான் வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கிற டிசையர் வந்து நம்மளுக்கு டெபினட்டா கொடுக்கிறார். அப்ப பகவான் அமூர்த்தகா, சரி அந்த அமூர்த்தகா ஃபார்ம்லெஸ் பகவான் எங்கே இருக்கிறார். இப்ப வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏன்னா பகவான் வந்து ஃபார்ம்லெஸ், அவரை பத்தி இனிஷியலா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால வந்து இந்த இனிஷியலா பூஜா பாராயணம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பகவான் வந்து இனிஷியலா சாஸ்திரம் என்ன பண்றது, பகவானுக்கு ஒரு ரெசிடென்ஸ கொடுக்கறது, பகவான் அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது. அதனாலதான் இந்த புண்ணியக்ஷேத்திரம் கோவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கா. இப்ப அங்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்றோம், ஆக்சுவலி நம்மளோட மைண்ட நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ரெடி பண்ணிக்கிறோம். அப்ப பகவான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட மைண்ட் ப்ரிப்பரேஷன் ஆனது நடக்கிறது. பட் இந்த ஃபார்ம்லெஸ் பகவான் எங்க இருக்கார், எல்லா இடத்துலயும் தான் இருந்தாகணும், ஏன்னா ஃபார்ம்லெஸ் இல்லையா. சர்வகதஹா இல்லையா, ஆல் பர்வேடிங். இப்ப ஆல் பர்வேடிங் வந்து இங்க புருஷஹா அப்படின்னு சொல்றது. அப்போ யார் ஒருத்தர் வெளியிலையும் இருக்காளோ அவளே உள்ளையும் இருக்கா, அதுதான் வந்து இந்த புருஷஹா அப்படிங்கறது சொல்றது. ஏன்னா வெளியிலையும் இருக்கா அப்படின்னு சொன்னா என்ன என்ன பண்ணுவோம், வெளியில இருக்கிற எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார் அப்படின்னு. அதனால என்ன பண்றது, அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு வந்து ஒரு சூக்தமானது வந்து சொல்றது. புருஷக அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ரெண்டு விதமான அர்த்தமானது சொல்லப்படுறது. ஒண்ணு வந்து பூரயதி சர்வம் இது புருஷகா, அப்படின்னா என்ன அர்த்தம், பூரயதி அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து இந்த என்டையர் கிரியேஷனை வந்து ஃபில்அப் பண்ணிருக்கு. இந்த கிரியேஷனோட சாரம் என்னது, கான்சியஸ்னஸ். எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு, கான்சியஸ்னஸ் தான் இருக்கு எவ்ரிவேர். இப்ப எவ்ரிவேர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நேச்சுரலி அவுட் சைடு தான் பார்ப்போம் இல்லையா. அதனால இன்னொரு டெபினிஷனும் வந்து இந்த புருஷகாக்கு கொடுக்கப்படுது. பூரயதி சர்வம் இதி புருஷக அப்படின்னா என்டையர் கிரியேஷன்ல டோட்டலா ஃபில் அப் பண்ணிருக்கிறது வந்து கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அப்ப நான் வந்து கண்ணை திறந்து பார்த்தாதான் பகவானை பார்க்க முடியுமா நம்ம கேட்போம். எவ்ரிவேர் உடனே வெளியில தான் பார்ப்போம் இல்லையா. அதனால வந்து இன்னொரு ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுறது, நீ வந்து கண்ணை திறந்துதான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. புரிசயனாதிதி புருஷகா, இந்த உடம்புக்குள்ளையும் யார் ஒருத்தர் வசிக்கிறாரோ, சயனாத்னா வசிக்கிறாரோ அவரும் அதே கான்சியஸ்னஸ் தான் புருஷகா. இப்ப உள்ளுக்குள்ளயும் இருக்கிறது என்னது, ஆத்மா தான் உள்ளுக்குள்ளயும் இருக்கு. அப்ப காட் இஸ் இன்சைட் மீ ஆல்சோ. இப்ப எனக்குள்ள காடு எப்படி இருக்கார், எப்படிப்பட்டவரா இருக்கார், எக்ஸ்பீரியன்சர் சொல்றோம் இல்லையா, அப்சர்வர் எக்ஸ்பீரியன்சர் விட்னஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சாட்சி சைத்தன்யமா எனக்குள்ள அவர் இருக்கார். இப்போ பாடி மைண்டு இமோஷன்ஸ் தாட்ஸ் இல்லாத போது சைலன்ஸ் இதெல்லாத்தையும் யாரு வந்து பார்த்துட்டே இருக்கா, யாரு வந்து பார்த்து ரிப்போர்ட் பண்றா, அது அவேர்னஸ் பிரின்சிபல். இப்ப எனக்குள்ள எப்படி இருக்கார் பகவான், அவேர்னஸ் பிரின்சிபலா இருக்கார். இப்ப சைலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறதா முடியாதா, ஆர் யூ அவேர் ஆஃப் தி சைலன்ஸ். சைலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா முடியாதா? இப்ப என்னோட மைண்ட் பிளாங்கா இருக்கு, எக்ஸாம்பிளா எழுத போகும்போது பிளாங்க் ஆயிடும் நம்மளுக்கு மைண்ட் இல்ல முன்னாடி. அப்ப வந்து பிளாங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? எப்படி நான் சொல்றேன் என்னோட மைண்ட் பிளாங்கா இருக்கு? இப்ப இந்த ரூம்ல பூனை இல்ல, இந்த ரூம்ல பூனை இல்ல அப்படிங்கிற விஷயத்த, இந்த ரூம்ல பூனை இல்ல அப்படிங்கறது தெரியாம என்னால ரூம்ல பூனை இல்லங்கறத சொல்ல முடியாது, கரெக்டா இல்லையா? ரூம்ல பூனை இல்லங்கிற விஷயம் என்னால தெரிஞ்சுக்காம என்னால ரூம்ல பூனை இல்லன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மைண்டு பிளாங்கா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம என்னால மைண்ட் பிளாங்கா இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. அப்போ அந்த பிளாங்கா இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறது யாரு? கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். எனக்குள்ள எப்படி இருக்கார்? அந்த விட்னஸ் பிரின்சிபலா இருக்கார். அப்ப அதனாலதான் சொல்றோம் தேகோ தேவாலய புரோக்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட பாடி தான் டெம்பிள், தேவாலயம்னா டெம்பிள் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னோட மைண்ட் தான் கர்ப்ப கிரகம், சாங்டம் சாங்டோரம்னு சொல்றோம் இல்லையா, கர்ப்ப கிரகம். இப்ப மைண்ட்ல இருக்கிற அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனாலதான் என்னால எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும், என்னையும் தெரிஞ்சுக்க முடியறது, என்னை சுத்தி என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் என்னால தெரிஞ்சுக்க முடியறது. அப்ப அந்த சேஞ்ச்லெஸ் ஃபார்ம்லெஸ் அவேர்னஸ் தான் வந்து பகவான். இப்ப சப்போஸ் அந்த அவேர்னஸ் மாறிண்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால வந்து எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ணவே முடியாது இல்லையா. நான் வந்து என்னெல்லாம் நடந்ததோ என்னால வரிசையா சொல்ல முடியறது அப்படின்னா, அந்த அவேர்னஸ் பிரின்சிபல் வந்து மாறாம இருந்துட்டே இருந்தாதான் என்னால எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும், என்னால அப்சர்வ் பண்ண முடியும். அதனால அது சேஞ்ச்லெஸ், அது ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு இல்லையா. அப்ப அந்த சேஞ்ச்லெஸ் ஃபார்ம்லெஸ் அவேர்னஸ் தான் வந்து பகவான். அவர் வந்து இந்த பாடிக்கு வரத்துக்கு முன்னாடியில இருந்தே அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் இருக்கு, உண்டா இல்லையா? முன்னாடியில இருந்தே இருக்கா இல்லையா? அப்ப அந்த அன்என்க்ளோஸ்ட் பகவான் வந்து இப்போ இந்த பாடி அப்படின்றதுக்குள்ள என்க்ளோஸ் ஆகியிருக்கார். இப்ப புருஷஹா, இப்ப சபாஹ்ய அபியந்தர அப்படின்னா பகவான் வந்து சைத்தன்ய தத்துவமா வெளியிலையும் நாம ரூபமா இருக்கார், எனக்குள்ளையும் இன்டர்னலாவும் நாம ரூபமா இருக்கார். இப்ப புருஷகா வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்கிற அவேர்னஸ் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப நம்ம பாடியோட ரெஃபரன்ஸ்ல இந்த கான்சியஸ்னஸ் உள்ளயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு அப்படின்னு இந்த மந்திரமானது சொல்றது. அப்போ பாஹ்ய நாம ரூபம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெளியில பாக்குறது எல்லாமே நாம ரூபம். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஆல் இன்டர்னல் ஆர்கன்ஸும் என்னது? நாம ரூபம், அபியந்திர நாம ரூபம் அப்படின்ற அதுதான் சொல்றது. அப்ப பகவான் வந்து பாஹ்ய நாம ரூபமாகவும் இருக்கார், அபியந்திர நாம ரூபமாகவும் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் பாஹ்ய நாம ரூபாவோடும் இருக்கார், அபியந்திர நாம ரூபாவோடும் இருக்கார். அப்படின்னா நாம ரூபாவோட இருக்கார், ஆனா பகவானுடைய ரியல் நேச்சர் என்னது? ஏக சார நித்திய சத்தியம். அது வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப எல்லாத்திலயும் அவர் ஊடுருவி இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், இதுதான் வந்து சொல்றது. எல்லா ஆல் பர்வேடிங் அப்படின்னா எல்லாத்திலயும் வந்து அவர் ஊடுருவி எல்லா விஷயத்திலயும் இருந்தார், சின்னதுக்கு சின்ன விஷயத்திலயும் இருப்பார், பெருசுக்கு பெருசுலயும் அவர் இருப்பார். அப்ப அப்படிப்பட்ட பகவான் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கார்? அஜஹா. அஜஹா அப்படின்னா ந ஜாயதே இதி அஜஹா. இப்போ பகவான் வந்து ஜாயத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்த். அப்போ பகவான் வந்து பர்த்லெஸ், பகவான் பிறப்பது கிடையாது. சைத்தன்ய தத்துவம் அப்படின்னு பாக்கிறோம் இல்லையா. இப்ப இந்த சைத்தன்யம் வந்து பாடியெல்லாம் அரைவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு இல்லையா. அப்போ பகவானுக்கு பர்த் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தது அப்ராணஹா அமனஹா. அப்ப இந்த கான்சியஸ்னஸ் அது இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது, எதோடையும் வந்து அது கனெக்டட் கிடையாது. இப்ப வந்து ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ் வந்து எதோடையாவது கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கா? எதோடையும் வந்து ஸ்பேஸ் கனெக்ஷன் வச்சுக்கல. இப்ப சப்போஸ் நம்ம எழுந்து போகும்போது ஸ்பேஸும் நம்ம கூடயே வருமா? கூடயே வந்ததுன்னா வராது இல்லையா, வர முடியாது. அப்போ அந்த மாதிரி இந்த சைத்தன்யமானது எதோடையும் வந்து கனெக்ஷன் வச்சுக்கல. அப்ப அப்ராணஹா அப்படின்னா பிராணாவோட கனெக்ஷன் கிடையாது அப்படின்னா பிராண சம்பந்த ரஹிதா அப்படின்னு அர்த்தம். அமனஹா அப்படின்னா மன சம்பந்த ரஹிதா, மனசோடையும் அதுக்கு கனெக்ஷன் கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா, எந்த விதமான இம்பியூரிட்டிஸும் வந்து கான்சியஸ்னஸ்க்கு கிடையாது. அந்த பாக்கி விஷயத்துல இருக்கிற இம்பியூரிட்டி எல்லாம் இதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுமா? ஏன்னா இதுலதான்
எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு பேர் பார்த்திருக்கோம், என்னன்னு பார்த்திருக்கோம் கீதா கிளாஸ்ல, எதுவுமே எதோடையும் வந்து கனெக்ஷனே இல்லை. அப்ப எதனாலையும் இதை பொல்யூட் பண்ண முடியாது, எதோட இம்பியூரிட்டியும் இதை பாதிக்காது அப்படின்னு நம்ம என்னன்னு பாத்துருக்கோம், அசங்கஹா இல்லையா. அப்போ எந்த இம்பியூரிட்டியும் வந்து பிரம்மனை டச் பண்ண முடியாது. அதனால அது எப்படிப்பட்டதா இருக்கு, சுப்ரஹா. சுப்ரஹானா பியோர் பகவான், பியோர்னு அர்த்தம். எப்பெல்லாம் பகவான் பியோரா இருப்பார், ஆல்வேஸ் பியோரா இருப்பார். ஏன்னா எப்பயுமே எதோடையுமே அவருக்கு கனெக்ஷனே கிடையவே கிடையாது. அப்ப நாம ரூபம்லாம் பகவான்ல இருந்தாலும் பகவான் அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அதனாலதான் பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம், தெய்வதம் தேவதான் தேவதானாம் ச பூதானாம் யோவ்ய பிதா. அப்புறம் யத சர்வாணி பூதானி பவந்தி ஆதி உகாகமே, அப்படிப்பட்ட பகவான்ல இருந்துதான் இந்த எல்லா ஜீவராசிகளும் சர்வாணி பூதானி எல்லாமே வந்து தோன்றிருக்கு. அப்புறம் என்ன பார்த்தோம், அவிகாரியாய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே இல்லையா. அப்ப அந்த பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கார், நித்தியமா இருக்கார் இல்லையா. நித்தியம் பகவானுடைய நேச்சர் வந்து நித்தியம். இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்பொழுது எல்லாமே வருது. ஆனா எப்படி நம்ம சாண்ட் பண்ணுவோம், மெக்கானிக்கலா சாண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது பகவான் எதுக்காக சாண்ட் பண்ணுவோம். நம்ம ஏதோ ஒரு கோரிக்கை பகவான் கிட்ட வச்சுட்டு, ஐயோ அதை தப்பா சொல்லிட்டோம்னா அந்த கோரிக்கை நடக்காம போயிடுமே அப்படின்னு ஒரு பயத்தோட சாண்ட் பண்ணுவோம்ல. இனிமே நம்ம பயத்தோட சாண்டே பண்ணவே வேண்டாம். நம்மளுக்கு தான் தெரியுமே பகவானோட ஸ்வரூபம் என்னன்னு தெரியுமே. அப்போ நம்ம எப்படி ஒரு மெச்சோர்டு ரிலீஜியஸ் பர்சனா நம்ம இனிமே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சாண்ட் பண்ணுவோம். பயமே நம்மளுக்கு இருக்கவே கூடாது. எதுக்காக நம்ம சாண்ட் பண்ணணும் தெரியுமா, பகவானை அப்ரிசியேட் பண்றதுக்காக நாம சாண்ட் பண்ணணும். பயமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றது, அக்ஷராத் பரத பரஹா. அக்ஷராத் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து சங்கராச்சாரியார் இந்த இடத்துல ஒரு கான்டெக்சுவல் மீனிங் வந்து கொடுக்கிறார். ஏன்னா ஜென்ரலா பார்த்தோம்னா வேத மந்திரத்துல வந்து சிலது வந்து டைரக்ட் மீனிங் கொடுக்கும், சிலது வந்து கான்டெக்சுவல் மீனிங் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல வந்து கான்டெக்சுவல் மீனிங்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சங்கராச்சாரியார் வந்து சொல்றார். இது ஏன் இந்த இடத்துல இந்த மீனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுக்கு விளக்கம் வந்து பிரம்மசூத்திரத்துல கொடுத்திருக்காரு. அது தெரிஞ்சுக்கணும்னா நாமளும் பிரம்மசூத்திரம் வந்து படிச்சா அதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க வந்து பாஷ்யம்ல என்ன சொல்லிருக்கோ அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சங்கரர் சொல்றாரு. அதனால நாமளும் அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது இந்த மீனிங்க கேட்டெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அப்படின்னு இருக்கும். அக்ஷராத் அப்படின்னா என்னன்னு படிச்சோம் நம்ம, அக்ஷராத்னா வெரி குட், அழியாதது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அக்ஷராத் அப்படின்னா மாயா அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். நான் கூட ஏதோ முன்னாடி படிச்சதை ஞாபகம் வச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஏன்னா முண்டக்க உபநிஷத் வந்து பிரம்மனுக்கு என்ன பேர் கொடுத்தது, அக்ஷர பிரம்மன் இல்லையா, அக்ஷரம்னு கொடுத்தது இல்லையா. இந்த இடத்துல வந்து இது மாயா அப்படின்ற அர்த்தம் வந்து நாம எடுத்துக்கணும். அப்ப மாயாவோட டெபினிஷன் என்னன்னு பார்த்தோம். மாயாவோட டெபினிஷன், எல்லா அன்மானிஃபெஸ்ட் நேம் அண்ட் ஃபார்மும் மாயா. அப்ப அந்த மாயால இருந்துதான் என்ன ஆகுறது, எல்லா விதமான நாம ரூபமும் வருது, மேனிபெஸ்ட் ஆகுறது. அதனால மாயா வந்து இந்த யூனிவர்ஸோட சுப்பீரியர் அப்படின்னு சொல்றது. யூனிவர்ஸோட டெபினிஷன் என்ன, மேனிபெஸ்டட் நாம ரூபா. மாயாவோட டெபினிஷன் என்ன, அன்மேனிபெஸ்டட் நாம ரூபா. அப்ப இந்த யூனிவர்ஸ் வரதுக்கு முன்னாடியே மாயா இருந்ததா, அதனால மாயா வந்து யூனிவர்ஸோட சுப்பீரியர். இந்த பிரபஞ்சத்தோட மாயா வந்து சுப்பீரியர். அப்புறம் என்ன, பிரபஞ்சம் வந்து வெளி தோற்றத்துக்கு வந்தது, அதனால மாயா வந்து பிரபஞ்சத்தோட சுப்பீரியர்னு சொல்றது. அதனால மாயா எப்படிப்பட்ட தத்துவமா இருக்கு, கிரியேஷன் வரத்துக்கு முன்னாடியும் மாயா இருந்தது அப்படின்னா என்ன சொல்லணும், அத அனாதி. அப்ப பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்ப எப்படிப்பட்டது மாயாவோட கம்பேர் பண்ணும்பொழுது, கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் மாயாவோட சுப்பீரியர். இப்ப எந்த மாயா பிரபஞ்சத்தோட சுப்பீரியரோ அந்த மாயாவோட சுப்பீரியர் பிரம்மன், கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். இப்ப என்ன ஹைரார்கி, சித் மாயா பிரபஞ்சம், இதுதான் வந்து ஹைரார்கி. பிரபஞ்சம் தான் வந்து பாட்டம் மோஸ்ட். இப்ப வேர்ல்டு வந்து கிரேட்னா மாயா கிரேட்டர், கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் கிரேட்டஸ்ட். இப்ப அக்ஷராத் பரத பரஹா, பிரம்மன் மாயா விட மேலான மாயா விட சுப்பீரியர் அப்படின்னு அர்த்தம். மாயா எதை விட மேலானதுன்னா இந்த யூனிவர்ஸோட மாயா மேலானது.
இப்ப இந்த காரண ஈஸ்வரா அண்ட் மாயால இருந்து தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து இவால்வ் ஆகுறது. எப்படி இந்த வேர்ல்டு வந்து இவால்வ் ஆகுறது அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் மந்திரத்துல வந்து சொல்லப்படுறது. என்ன மந்திரம்னு நாம படிக்கலாம். பேஜ் நம்பர் 13, மந்திரா நம்பர் 2.1.3. ஏதஸ்மா ஜாயதே பிராணஹ மனஸ் சர்வேந்திரியாணி ச கம் வாயுர் ஜோதிராபஹ பிருத்வி விஸ்வஸ்ய தாரிணி. இப்ப இந்த உலகம் எப்படி வந்தது, இந்த ஈஸ்வரஹா அதாவது மாயா சகித பிரம்மன்ல இருந்து பஞ்சபூதானி தோன்றுகிறது பிறக்கிறது. இப்ப ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எப்பயுமே வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து 5 பேசிக் காம்பனன்ஸ்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்கிற எலிமெண்ட்ஸ் கிடையாது, இது வேற அது வேற. ஏன்னா மாடர்ன் சயின்ஸ்ல வந்து அந்த பீரியாடிக் டேபிள் வந்து எப்பயுமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நிறைய எலிமெண்ட்ஸ் அதுல சேர்த்துட்டே இருப்பானா, இதை வந்து யாராலையும் டச்சே பண்ண முடியாது. 5 பேசிக் எலிமெண்ட்னா எப்பயுமே அது 5 பேசிக் எலிமெண்டா தான் இருக்கும். அப்ப பஞ்சபூதானியே என்னது, ஆகாஷா வாயு ஜல் அக்னி ஜலம் பிருத்திவி. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது, சூக்ஷ்ம பூதானி வந்தது இல்லையா, சட்டில் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்தூல பூதானி வந்தது. இப்ப இந்த சூக்ஷ்ம பூதானியை தான் வந்து இங்க மந்திரமானது ரெஃபர் பண்றது. அப்ப சூக்ஷ்ம பூதானினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க வந்து அதை தெரிஞ்சுக்க முடியாது, திருப்பியும் நம்ம தத்துவபோதம் கிளாஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். ஏன்னா சூக்ஷ்ம பூதானியே வந்து கொஞ்சம் அப்டிராக்ட். இப்ப சூக்ஷ்ம பூதானியில ரொம்ப அப்டிராக்டா இருக்கிறது என்னது, ஆகாஷஹா. அதனாலதான் வந்து நம்மளோட மைண்ட வந்து ஷார்பன் பண்றதுக்காக அதை சூக்ஷ்மம் ஆக்கிறதுக்காக என்ன சொல்ற அப்படின்னா பஞ்சபூத உபாசனா பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இப்ப எதுக்கு வந்து உபாசனா ஒரு ப்ரிப்பரேட்டரி டிசிப்ளினா கொடுத்துருக்குன்னு இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா உபாசனா பிராக்டிஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், பகவான வந்து நாம பிருத்திவியா மெடிடேட் பண்ணணும், அப்புறம் பகவான வந்து ஜலமா மெடிடேட் பண்ணணும், அப்புறம் பகவான அக்னியா மெடிடேட் பண்ணணும். இது வரைக்கும் ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பகவான வாயுவா மெடிடேட் பண்ணணும். எப்படி பண்ண முடியும், வாயு ஃபார்ம்லெஸ் இல்லையா, அப்ப அங்கேயே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் என்ன ஆகணும், ஃபைனலா பகவான ஆகாசமா நாம மெடிடேட் பண்ணணும். அப்ப எப்படி மெடிடேட் பண்ணணும் ஆகாசமா அப்படின்னு பார்த்தா, ஆகாசம் வந்து எப்படி ஆல் பர்வேடிங்கா இருக்கோ அதே மாதிரி பகவானும் ஆல் பர்வேடிங்கா இருக்கார். அப்போ ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதே மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். ஆகாசம் எப்படி இருக்கு, ஏக்கமா இருக்கு, அதே மாதிரி பகவான் ஏக்கமா இருக்கார். அப்போ ஆகாசம் வந்து எப்படி டிவைட் பண்ண முடியாததா இருக்கோ, டிவிஷன் லெஸ்ஸா இருக்கோ, அதே மாதிரி பகவான் டிவிஷன் லெஸ்ஸா இருக்கார். இப்ப எப்படி வந்து ஸ்பேஸ் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்பேஸ் ஆனது அகாமடேட் பண்றது, அதே மாதிரி பகவான் எல்லாத்தையும் வந்து அகாமடேட் பண்றார். இந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ விஷயத்தை அகாமடேட் பண்ணினாலும் அதோட இம்பியூரிட்டிஸ் எதுவுமே வந்து ஸ்பேஸை வந்து அஃபெக்ட் பண்றதே இல்லையே, அதே மாதிரி பகவானும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாம இருக்கார், எதோட இம்பியூரிட்டியும் பகவான அஃபெக்ட் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஆகாஷ உபாசனா பண்ணணும். ஆகாஷ உபாசனா பண்ணிட்டு முண்டக்க உபநிஷத் கிளாஸ் வந்து எல்லாம் இப்படி இப்படின்ற மாதிரி எல்லாமே புரியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ மைண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சட்டில் ஆறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால வந்து இந்த சூக்ஷ்மமான ஆப்ஸ்ட்ராக்ட் விஷயத்தை வந்து கிரகிச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து திராணி ஏற்படும். அதனால இப்ப இப்படி கேட்டா எப்படி இருக்கும், கான்சியஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 15 வாட்டி இவங்க இன்னைக்கு சும்மா கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியலையே அப்படின்னா மைண்ட் ரிஃபைன்மெண்ட் ஆனது தேவைப்படுறது. அதனால நம்ம வந்து இந்த உபாசனா அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு உபாசனாலாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த பஞ்ச பூதானி எப்படி வந்தது அப்படின்றத நாம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்.